அதாவது இன்னைய தேதிக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, சினிமாவை ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி சினிமா கிரிக்கெட் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைய தேதிக்கு சினிமாலாம் வந்து 100ல் 1 என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இதனாலேயே ரசிகர்களோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சினிமாக்காரங்க பிரம்மாண்டமான முறையில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. குறிப்பாக பெரிய ஹீரோக்கள் படங்கள், பிரம்மாண்டமான படங்களுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பல கோடிகளில் வந்து அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணுவாங்க. உதாரணம் சொல்லணும்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட விக்ரம் படத்துக்கு கமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரொமோஷன் பண்ணார். இன்னும் சொல்ல போனால் ரஜினியோட கபாலி படத்துக்கு ஃப்ளைட்டில் வந்து விளம்பரம் பண்ணாங்க. ஸோ இப்படி பெரிய ஹீரோக்களாக இருந்தாலும் கூட விளம்பரம் நிச்சயமாக தேவைப்படுது. அதுதான் ரசிகர்களை முதல் 3 நாட்களுக்கு வந்து தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கமல் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் உருவாகியிருக்கிற படம் தான் இந்தியன் 2. இந்த படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் 13 அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட என்ன காரணத்தாலோ அந்த 13 தேதியை தயாரிப்பு நிறுவனம் வெளியிடாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 13 இந்தியன் 2 ரிலீஸுக்குள்ளே நம்ம சங்கர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அதாவது ப்ரொமோஷனுக்கு ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கு முன்னாடியே கமலை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா இப்போது படத்தில் இருக்கிற சாங்ஸ் இல்லாமல் படத்தில் ஒரு 5 பாடல்கள்லாம் அந்த 5 பாட்டு இல்லாமல் ப்ரொமோஷனுக்குன்னே ஒரு சாங்கை ரெடி பண்ணி அந்த சாங்கில் கமலை நடிக்க வச்சு அதை லிரிக் வீடியோ மாற்றி விடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நம்ம. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி வராரு வராரு தாத்தா வராரு இந்தியன் தாத்தா வராரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப சுட்டித்தனமான லைன்ஸை குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த லிரிக்ஸ்லாம் வச்சு கமலை வந்து அதில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ண வச்சு அதை வந்து வீடியோவாக முதல்ல விடலாம். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சங்கர் அவர்கள் முடிவு பண்ணிக்கிறான். ஸோ இதற்கு கமலும் ஓகே சொல்லிட்டாராம். விரைவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 லிரிக் வீடியோ விரைவில் வரப்போகுது. யாரெல்லாம் இந்த இந்தியன் 2 படத்தோட சிங்கிளுக்காகவோ இல்லை இந்த லிரிக் வீடியோக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.